வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கிச்சன் கிளப்ஸில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ருசியான சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ அளவுள்ள சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து 3 to 4 டைம் பக்கத்தில் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விட்டுடலாம். எண்ணெயில் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பிரியாணி இலை ஒன்று சேர்த்து விட்டுருங்க. இப்போது இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் 3 பெரிய வெங்காயம் ரொம்ப பொடிசாக நறுக்கி அதை சேர்த்திடலாம். பெரிய வெங்காயம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் சேர்த்திடலாம். இப்போ இதெல்லாமே ரொம்ப முருகலாக வதங்கி வரணும். பெரிய வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவி ரொம்பவே ருசியாக இருக்கும். சிக்கன் வறுவல் செய்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி இண்டோலியன் கடாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அடி கனமான கடாயை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படின்னாக்கா நம்ம செய்கிற சிக்கனும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பெரிய வெங்காயம் முருகலாக வதங்கி வந்ததுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துனதுக்கப்புறமா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் சரியாக ஒரு 5 நிமிஷம் வதக்கினா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்து விட்டுடலாம். இதை நல்லா இஞ்சி பூண்டு விழுதோட கலந்து வர மாதிரி நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நம்ம 4 பச்சை மிளகாய் இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கிள்ளி போட்டு மூடி வச்சுடுங்க. இது 10 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஓரத்துலேருந்து சிக்கன் அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க. இது கூட 3 to 4 தக்காளியை ரொம்ப பொடிசாக நறுக்கி சேர்த்திக்கலாம். தக்காளி கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு அப்படியே மேலாப்பில் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நான் வந்து என்னோட அளவுக்கு தகுந்தபடி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுப்படி கூட குறைய பார்த்து எடுத்துக்கோங்க. மசாலா பொடி அதிகம் சேர்த்திருக்கிறதுனால மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாகவே சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்ந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த சமயத்தில் ஒரு 5 முந்திரியை தண்ணியில் ஊற வச்சு அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 to 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திறந்து விட்டு நல்லா கலந்து விட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்திருக்கும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு வேகாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக தண்ணியை தெளித்து மூடி வச்சுருங்க. ரொம்ப தண்ணி தெளிக்க வேணாம். இப்போ வந்து நம்ம அரைச்ச முந்திரி விழுது சேர்த்து விட்டுட்டு அழுங்காமல் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுடலாம். லாஸ்ட்டாக மிளகுத்தூளும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து விட்டுட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சிக்கன் வறுவல் ரொம்ப ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் நாம் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.